சேனல் இதுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மினிஸ் மிஷன் சேனல்ல வந்து கோஸ்ட் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு பயங்கர ஆரவாரமா கடையை க்ளோஸ் பண்ண போறாரு. அப்படி கடையை க்ளோஸ் பண்ண போறப்ப அங்க ஒருத்தர் வர்றாரு. வரதோட மட்டும் இல்லாம எனக்கு நைட்டோட நைட்டா ஹார்ஸ் ஹோஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த ஆர்டர் அவாய்ட் பண்ண முடியல, ஏன்னா அவரோட ஒய்ஃபுக்காக அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. சோ அதுக்காகவே அந்த ஆர்டர் வேணாம் அப்படின்னு சொல்லாம க்ளோஸ் பண்ண போன அந்த கடையை மறுபடியும் திறந்து அந்த ஹார்ஸ் ஹோஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு தீய மறுபடியும் பத்த வைக்கிறாரு. அப்படி பத்த வைக்க போறப்ப அவருக்கு ஹெல்ப்பா இருக்கிறது அந்த கடையில ஒரே ஒரு பையன் தான். அவனுக்கு 11 வயசு ஆகுது. அந்த 11 வயசு பையனை நம்ம எராஸ்மஸ் கூப்பிட்டு, நீ இப்ப என்ன பண்றனா நேரம் என்னோட வீட்டுக்கு போற, அங்க போன என்னோட மனைவி ஜோனா இருப்பா, அவளை நீ பாத்து, இன்னைக்கு நைட் அவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சோ லேட்டா தான் வருவாரு, உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அதே மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுதுன்னா ஹெல்ப் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த 11 வயசு ஹெல்ப்ட்ட சொல்லிட்டு அந்த பையனை பத்தின தன்னோட வீட்டுக்கு எராஸ்மஸ் அனுப்பி விடுறாரு. அப்படி அனுப்பிடுறப்ப எராஸ்மஸோட பேசலயே தெரியுது இந்த ஆர்டர் வேண்ட விருப்பதா அவர் எடுத்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. இருந்தாலும் குடும்பத்துக்கு இப்ப மணி நீடட் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆர்டர் அவர் எடுத்து உட்காரவே செய்யறாரு. ஆனா என்னதான் அந்த ஆர்டர் எடுத்து உட்கார்ந்தாலும் அந்த எரியற நெருப்புகளை ஹார்ஸ் அவர் ரெடி பண்ணிட்டு இருந்தாலும் அவரோட எண்ணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா தன்னோட மனைவியான ஜோனா மேலதான் இருந்துச்சு. இந்த மாதிரி அவருக்கு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா கப்பல் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அவர் ஜோனாவை காதலிச்சு கல்யாணமே முடிச்சாரு. அப்படி கல்யாணம் முடிச்ச சில மாதங்கள்லயே பாத்தீங்கன்னா ஜோனா பிரெக்னண்டும் ஆயிட்டாங்க. சோ நீங்களே சொல்லுங்க பாப்பா, ஒரு பிரெக்னண்டான மனைவி வீட்டுல இருக்காங்க, அப்படி வீட்டுல இருக்கப்ப வேமா வீட்டுக்கு போயிட்டு அவங்களை கேரிங்கா பாத்துக்கணும் அப்படின்றதுதான் எந்த ஒரு கணவனோட எண்ணமா இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கிறப்ப நைட் டைம்ல அவங்களை தனியா வீட்டுல விட்டு இவரு இங்க வேலை பாக்குறது நல்லாவா இருக்கும், அது நல்லாவே இருக்காது இல்லையா? சோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் இப்ப எராஸ்மஸ் பாத்தீங்கன்னா அந்த கொல்லப்பட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்க நம்ம எராஸ்மஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு வயசு 35, இவர் பயங்கர டாலான ஒரு மனுஷன், அது மட்டும் கிடையாது இவருக்கு ப்ளூ கலர்ல ஐஸ் இருக்கும், இவர் நல்ல ஹேண்ட்ஸமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவர் பிறந்ததுல இருந்து வெஸ்ட் வெர்ஜீனியால இருக்காரு அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இவர் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா வெஸ்ட் வெர்ஜீனியாக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு. இவர் வெஸ்ட் வெர்ஜீனியாக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசனே அங்க ஒரு கொல்லப்பட்ட கடையை ஆரம்பிச்சு பிசினஸ் சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரு இடத்துக்கு வரவே செஞ்சிருக்காரு. அப்படி அவர் வந்து அந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஜோனாவை எராஸ்மஸ் மீட் பண்ணிருக்காரு. நம்ம ஜோனாவை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே செம்மையான ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா பியூட்டியா இருப்பாங்களாம். இவங்களோட வயசை பத்தி சொல்லணும் அப்படின்னா எராஸ்மஸ்க்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ரொம்ப கம்மியான வயசு கொண்டவங்க தான் இந்த ஜோனா. இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 23 தான் ஆகுது. இவங்களோட ஹேர் பாத்தீங்கன்னா பயங்கர டார்க்கா கருப்பு கலர்ல இருக்கும். அது மட்டும் கிடையாது இவங்களோட கண்கள் பாத்தீங்கன்னா பயங்கர அழகா இருக்கும். அந்த அழகிய கண்களை பார்த்து மயங்காத ஆண்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க பிறந்து வளர்ந்து இப்ப வாழ்ந்துட்டு இருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த வெஸ்ட் வெர்ஜீனியால தான். தன்னோட அம்மா அப்பாவோட அங்க இருக்கிற விவசாய நிலத்துல பிறந்து வளர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற பேசிக்கான ஒரு பெஸ்ட் கேரக்டர் அப்படின்னா அது அவங்களோட ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எவ்வளவு சீரியஸான ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியா ஹியூமரா மாத்தி அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்க வச்சிருவாங்க. சோ அதனாலயே நம்ம ஜோனா பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜோனா வில்லேஜ் பீப்பிள் எல்லாத்தையும் பயங்கர அன்பாவும் நடந்துக்குவாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஜோனா பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜை தாண்டி வெளியே போனதே கிடையாது. அந்த ஜோனாக்கான உலகமே அந்த வில்லேஜா தான் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான ரிவருக்கு பக்கத்துல தான் நம்ம எராஸ்மஸ் வந்து கடை போட வந்திருக்காரு. அந்த கடை போடுற இடமும் பாத்தீங்கன்னா அழகான ஒரு மலைப்பகுதியோட அடிவாரமாவும் இருக்கு. நம்ம எராஸ்மஸ் பாத்தீங்கன்னா கடையை போடுறாரு. அப்படி கடையை போட்ட சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா ஜோனா தற்செயல எராஸ்மஸ் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்படி சுச்சுவேஷன் கிரியேட் ஆன உடனே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பயங்கரமான ஸ்பார்க் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த வில்லேஜ்ல இருக்கிற அழகழகான பிளேசஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசிக்கிறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுற எந்த ஒரு சந்திப்பு பார்த்தா அந்த வில்லேஜ் மக்கள் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்துறாங்க. அப்படி சொன்ன உடனே ஜோனாவோட அம்மா செம்மையா கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாறதோட மட்டும் இல்லாம ஜோனாவை வீட்டுக்கு கூப்பிட்டு ஜோனாவை பயங்கரமா திட்டியும் விட்டுறாங்க. இனிமேல் நீ எராஸ்மஸ் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணியும் விட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜோனா எராஸ்மஸ் கூட பேசுறது சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா ஜோனாக்கு பாத்தீங்கன்னா வெறும் 23 வயசு தான் ஆகுது. எராஸ்மஸ் பாத்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு இல்லையா? சோ இதுவே மிகப்பெரிய வயசு டிஃபரன்ஸா இருக்கு. அப்படி இருக்கிற வயசானவங்க கூட போயிட்டு இவ பேசி என்னத்த பண்ண போறான், அவனை போய் கல்யாணம் முடிச்சா அவளோட லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோனாவை பயங்கரமா
6 மணி இனிமேல் வீட்டை போட்டு நீ வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்குள்ள போட்டு அடைக்கவும் செஞ்சிடறாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமா தான் ஜோனாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா இது என்னோட லைஃப், என்னோட பார்ட்னர் நான் தான் சூஸ் பண்ணும், அதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பயங்கர பிடிவாதமா ஒரு நாள் இரவு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் தூங்கின உடனே தன்னோட வீட்டுல யார்ட்டையுமே சொல்லாம அந்த வீட்டுல இருந்து வெளியே ஓடி போய் எராஸ்மஸ் வீட்டுக்கு போயிட்டு அவரை சீக்கிரட்டா கல்யாணமும் முடிச்சிடறா. அடுத்த நாள் காலையில இந்த ஒரு சீக்கிரம் ஜோனோட அம்மா அப்பா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு மகா அப்படின்ற ஒருத்தி கிடையவே கிடையாது, அவன் நேத்தே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க ஜோனாவை பாக்குறதே கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாங்களாம். அப்படி அவாய்ட் பண்ண அடுத்த சில மாதங்களே பாத்தீங்கன்னா ஜோனா பிரெக்னன்ட் ஆயிடுறா. அப்படி பிரெக்னன்ட் ஆன உடனே ஜோனாவும் எராஸ்மஸும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல செய்தி அவங்க அம்மா அப்பா சொன்னா கண்டிப்பா அவங்க மன இறங்கி மறுபடியும் ஜோனா கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. சோ அதுக்காக வேமா போய் சொல்லலாம் சொல்லி சொல்ல ட்ரை பண்றாங்க. அப்படி சொல்ல ட்ரை பண்றப்பதான் பாத்தீங்கன்னா ஜோனாவோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா மோசமாக ஆரம்பிக்குது. அது வரைக்கும் நல்லா இருந்த ஜோனா பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் அவ அடிக்கடி சிக்காக ஆரம்பிக்கிறான். அதுவே பாத்தீங்கன்னா அவளுக்கு பயங்கரமான உடல் சோர்வையும் கொடுக்குது. சோ இது என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கூப்பிட்டு கேக்குறப்ப அந்த டாக்டர் வந்து நம்ம ஜோனாவை கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணிட்டு இவளுக்கு பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன் இருக்கு, சோ நீங்க எப்பயோ பிரெக்னண்டா இருக்கா அப்படின்றத வெளியே சொல்ல வேணாம், ஒரு 2-3 months போகட்டும், அதுக்கப்புறம் நீங்க வெளியே சொல்றதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர். சோ அதனால தான் பிரெக்னன்ட் ஆன விஷயத்த தன்னோட அம்மா அப்பா சொல்லாமயே ஜோனா நாட்களை கழிச்சிட்டு இருக்கான். அப்படி கழிச்சிட்டு இருக்கிற ஒரு நாள் தான் அதாவது ஜனவரி 23, 1897 நம்ம எரஸ்மஸ்க்கு அர்ஜென்டான ஒரு வேலையை நைட்டு வருது. அந்த ஒரு வேலையை செய்யறதுக்காக நான் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன் அப்படின்றத சொல்றதுக்காக எரஸ்மஸ் அந்த 11 வயசு ஹெல்பரை தன்னோட வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. அப்படி எரஸ்மஸ் அனுப்பிட்டு அந்த 11 வயசு பையனும் எரஸ்மஸும் ஜோனாவும் தங்கியிருந்த அந்த 2 மாடி வீட்டை அடைஞ்சிடறான். அப்படி அடைஞ்சோடனே அந்த வீட்டு கதவை நாக் பண்ணி மிஸ்ஸஸும் அப்படின்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடுறப்ப உள்ள இருந்து எந்த விதமான பதிலும் வர்ற மாதிரியே தெரியல. இது சம்திங் வித்தியாசமான ஒரு ஃபீலிங் அந்த 11 வயசு பையனுக்கு கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்கச்சக்க தடவை அந்த பையன் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படி வர்றப்பெல்லாம் 2 தடவை நாக் பண்றதுக்குள்ளேயே உள்ளது ஜோனாவோட சவுண்ட் கேட்டுரும். ஆனா இன்னைக்கு நாக் பண்ணி மிஸ்ஸஸும் கத்துனதுக்கு அப்புறம் உள்ள அந்த சவுண்ட் வரல இல்லையா. சோ இது அவருக்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் ஆன ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. சரி பரவாயில்ல இன்னொரு தடவை நாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாக் பண்ணி மிஸ்ஸஸும் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அப்பயும் உள்ள அந்த சவுண்ட் வர மாதிரியே தெரியல. சரி கதவை திறந்தாவது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கதவை திறக்கிறான். அப்படி அதை திறக்கிறப்ப உள்ள குடி தாழ்பாலும் போல திறந்துதான் இருக்கு. இதை பாக்குறப்ப அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல அந்த அக்காவை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸும் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா என்னத்த கூப்பிட்டாலும் அந்த இருட்டான எந்த விதமான ரிப்ளையும் வரவே இல்ல. எஸ் அது நைட் டைம்ல எப்பயுமே ஜோன் அந்த வீடு ஃபுல்லா விளக்கப்பட்டு பிரகாசமா வச்சிருப்பான். ஆனா அன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா அந்த வீடு கருங்கும்னு இருட்டா இருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம 11 வயசு பையனுக்கு ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ண வைக்குது. அவனும் கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் மிஸ்ஸஸும் தேடிட்டே இருக்கான். யாருமே பயலா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி தேடி பாக்குறான். அங்கேயும் யாருமே இல்ல. சரி செகண்ட் ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோரோட படிக்கட்டுக்கு பக்கத்துல போறான். அப்படி போறப்ப அந்த படிக்கட்டுக்கு பக்கத்துல அந்த விசுவல் பாத்தீங்கன்னா அவன பயங்கரமா ஃப்ரீஸ் ஆக வைக்குது. படிக்கட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பெண்மணி படுத்து கிடக்காங்க. அதுவும் படிக்கட்டுல இருந்து தலைகீழா படுத்து கிடக்காங்க. அப்படி படுத்து கிடந்துட்டாங்க போல கையில நெஞ்சில வச்ச மாதிரியே படுத்து கிடக்காங்க. அதுவும் எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லாம படுத்து கிடக்காங்க. எஸ் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த 11 வயசு பையன பயங்கரமா ஷாக்கா வைக்குது. சோ அவங்க பக்கத்துல போறதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸும் அப்படின்னு கத்தி கூப்பிடுறான். ஆனா அவங்கிட்ட இருந்து எந்த விதமான அசைவு இருக்க மாதிரியே தெரியல. உடனே மெல்ல அவங்க பக்கத்துல போயிட்டு அவங்க கண்ணத்தை தட்டி மிஸ்ஸஸும் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அப்பையும் பாத்தீங்கன்னா அவங்கிட்ட இருந்து எந்த விதமான அசைவு இருக்க மாதிரியே தெரியல. உடனே தன்னுடைய விரல எடுத்து ஜோனாவோட மூக்குக்கு பக்கத்துல வைக்கிறான். அப்படி வைக்கிறப்ப அவன் வேற லெவல ஷாக்கும் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஜோனாவோட மூக்குல இருந்து மூச்சு காற்று வரவே இல்லை. தட் மீன்ஸ் ஜோனா இறந்து போயிட்டாங்க அப்படின்றது அந்த பையனுக்கு நல்லாவே தெரியுது. அது தெரிஞ்ச உடனே அவனுக்கு வேற லெவல அல்ல விட்டுருக்கான. அந்த வீட்டை விட்டு ஓடி வந்து நேர எராஸ்மஸ் போகாம வீட்டுக்கு வேகமா போயிருக்கணும் போறாருக்கமான தெரியும்
அப்படின்னு அந்த மாதிரி எந்த விதமான முனங்களுமே இல்லாம மாறிட்டே இருக்கு. விருத்தனமான
ஒரு கோபத்தோட ஸ்ட்ரெயிட் லைன்ல ஏதோ ஒரு வீட்டை நோக்கி நடந்து போற மாதிரி போயிட்டே இருக்கான். அப்படி போறவ கடைசி அந்த வில்லேஜ்ல இருக்கிற லோக்கல் ப்ராசிக்யூட்டர் வீட்டையும் அடையறா. அப்படி அடைஞ்ச உடனே வெளியில இருக்கிற டோரை நாக் பண்ணாமே அந்த டோரை சட்டனா ஓபன் பண்ணிட்டு அந்த ப்ராசிக்யூட்டர் வீட்டுக்குள்ளேயும் போயிடறான். இதை பார்த்த உடனே அந்த ப்ராசிக்யூட்டர்களும் பயங்கரமான கோபம் வந்துருது. என்னடா அந்த பொம்பளைக்கு நாகரிகம்னா சுத்தமா தெரியுமா தெரியாதா? ஏன் அந்த மாதிரி பயங்கர ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? இவளை எப்படி இந்த வீட்டை விட்டு அடிச்சு பத்திரலாமா அப்படின்னு கூட அவர் யோசிக்கிறாரு. ஆனா என்னதான் அவர் அப்படி யோசிச்சாலும் கடந்த சில நாட்களா பாத்தீங்கன்னா நம்ம மேரி அவங்க மக இறந்ததுக்கு அப்புறம் பயங்கர வினோதமா ஃபீல் பண்றா அப்படின்றது அவருக்கும் நல்லா போய் தெரிஞ்சிருக்கு. சோ அதனாலே மேரி அவர் ரொம்ப கட் பண்ற மாதிரி பேசாம என்னமாச்சு எதுக்கு இவ்வளவு கோபம் என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்ட உடனே நம்ம மேரி பாத்தீங்கன்னா அந்த ப்ராசிக்யூட்டர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. அப்படி இன்னும் மேரி அந்த விஷயத்த சொல்றப்ப ப்ராசிக்யூட்டர் அதை முழுசா நம்பவே கிடையாது. ஏன்னா கடந்த சில நாட்களா மேரி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி தானே ஊர்ல தெரிஞ்சிட்டு இருக்காங்க. சோ இவங்க சொல்றது மட்டும் அந்த அளவுக்கு பெருசா உண்மையாவா இருக்க போது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. ஆனா டைம் போக 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 தான் அவங்க சொல்றத சில உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றத அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு மேரி சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஆத்தாடி இப்படியா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷாக் ஆயிடுறாரு. அப்படி ஷாக் ஆன உடனே மேரி நம்ம ப்ராசிக்யூட்டர்ட்ட நீங்க தான் இந்த உண்மையை வெளியே சொல்லணும், வெளியே சொல்றது மட்டும் இல்லாம சான்றோட வெளியே சொல்லணும், அப்பதான் ஊர் மக்கள் கிளம்பி வெளியவும் போயிடுறாங்க. அப்படி போன உடனே நம்ம ப்ராசிக்யூட்டர் பயங்கர பாஸ்ட் அவரோட வீட்டை லாக் பண்ணிட்டு அங்கிருந்த லோக்கல் டாக்டரோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அவரோட வீட்டை நோக்கி வேகமா ஓடுறாரு. ஓடுறது மட்டும் இல்லாம டாக்டரோட வீட்டையும் அடைஞ்சு டாக்டர் கிட்ட போயிட்டு மேரி சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்றாரு. அப்படி சொன்ன அந்த ஒரு விஷயத்த டாக்டராலையுமே சுத்தமா நம்பவே முடியல. என்னங்க சொல்றீங்க இப்படி இல்லாம நடந்துச்சு, இதெல்லாம் என்னால நம்பவே முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் நம்ம ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு. அப்படி டாக்டர் சொல்றப்ப ப்ராசிக்யூட்டர் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணா நம்மளுக்கு வேற வழியே கிடையாது, நம்ம புதைச்ச ஜோனாவோட உடம்ப மறுபடியும் வெளியெடுத்து ரீ எக்ஸாமின் பண்ணா மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்றதை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியும், இதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசிக்யூட்டர் டாக்டர்கிட்ட கேக்குறாரு. அதை கேட்ட உடனே டாக்டர்னாலும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு ஏங்க அவங்களே மனநல பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியாங்க, அவங்க சொல்றதை நம்பிட்டு நீங்க பாட்டுக்கு வந்துட்டு புதைச்ச உடம்ப மேலெடுக்கணும் சொல்றீங்க, அப்படிலாம் நம்ம எடுத்தா ஊர் மக்கள் சும்மா விட்டுற மாட்டாங்க, அவங்க பயங்கரமா கடுப்பாயிருவாங்க, ஏன்னா அவங்களோட ஆன்மாவை நம்ம சாந்தி அடைய விடாம செய்யற மாதிரி ஆயிரும். சோ நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான விஷயம் கிடையாது, இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனா ப்ராசிக்யூட்டர் மறுபடியும் மேரி சொன்னதுனால நம்பாம இருக்கவே முடியல, அவங்க சொன்னதுல உண்மைத்தன்மை இருக்கிறது நல்லாவே தெரியுது. சோ ஒரே ஒரு தடவை நம்ம புதைச்ச ஜோனாவோட பாடியை வெளியெடுத்து ரீ எக்ஸாமின் பண்ணிதான் ஆகணும் சொல்லிட்டு நம்ம டாக்டரை கன்வின்ஸும் பண்றாரு. அப்படி கன்வின்ஸ் பண்ண உடனே அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு சீக்கிரட்டாவே எனக்கு நைட்டோட நைட்டா நல்லாவே பதப்படுத்தி வைக்கப்பட்டது நம்ம ஜோனாவோட உடம்ப வெளியெடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு லோக்கல் ஸ்கூல்ல கொண்டு போய் வச்சு அவளோட பாடியை கம்ப்ளீட்டா ரீ எக்ஸாமின் பண்றாங்க. அப்படி பண்ண உடனே மேரி சொன்னா இருக்கத அவங்க ரெண்டு பேருமே பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருமே வேற லெவல்ல மறுபடியும் எனக்கு நடந்து என் கழுத்தோட மார்க்க போய்
போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மேரிட்ட சொல்லிச்சு. கழுத்து திருகி இருக்காங்க. அவன் பேச்சு அப்பயே கேட்டிருக்கணும். வெளி உலகத்துக்கு தான் அவன் நல்லவனா இருந்திருக்கான். ஆனா வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எராஸ்மஸ் மான்ஸ்டரா மாறிடுறான். அவன் என்ன எது கிடைக்கிறான், காரணமே இல்லாம அவன் கோவம் வச்சுனா என்ன சம்பந்தம் இல்லாம போட்டு அடி அடி நடிப்பான். அந்த அடியெல்லாம் தாங்கிட்டு உன்கிட்ட சொல்லக்கூடாதுதான் அமைதியா இருந்தேன். ஆனா ஒரு நாள் இரவு டின்னர் அப்ப சம்பந்தம் இல்லாம சாப்பாடு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கழுத்தை புடிச்சு மேல தூக்கிட்டான். அப்படி தூக்கினப்ப நான் உனக்கு வேற சாப்பாடு கூட செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதர்னேன். ஆனா அவன் பண்றாங்க. ஸ்டோரி பயங்கர த்ரில்லிங்காகவும் இருந்தது, நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு, ஒரு ஒரு படம் பார்த்த மாதிரியே இருந்தது. ஆமாம், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி அழகாக போயிட்டு இருந்துச்சு. என்னடாது இவ்வளோ அழகாக இருக்க லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அந்த அம்மா வந்து சொல்லி அந்த கேஸ் ட்விஸ்ட்டாக இருப்போம், பயங்கர ஷாக்கு. ஏன்னா அது இவ்வளோ நேரம் ஒரு ஹீரோவை பார்த்துருந்து டக்குன்னு வில்லனாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். அப்படியே அந்த படம் பார்க்குற மாதிரி தான், ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒன்று நடக்கும், திடீர்னு செகண்ட் ஆஃபில் ட்விஸ்ட்டாக வேறு ஒன்று நடக்குமே, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ரியல் ஸ்டோரியாக நடந்திருக்குன்றது நம்பவே முடியல. ஒரு பேய் வந்து சாட்சி சொல்லுமான்றது தெரியல, ஆனா ப்ரூஃபா இருக்கே நம்பிதான் ஆகணும். அதுல என்னன்னா அவங்க ரொம்ப அன்பான பொண்ணு, வேற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். ஆனா இவங்க ஃபர்ஸ்டே வந்து வீட்டுல அந்த மாதிரி ஒய்ஃப பண்ணிட்டு தான் வேலைக்கு வந்திருக்காரு போல இருக்கு. ஆமா, நானுமே அப்படிதான் நினைச்சேன். சரி என்னடா இது இன்னைக்குன்னு பார்த்து லேட்டா ஒரு இது நடக்குது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பையனை எதுக்கு அனுப்பிச்சாருன்றதோ அதுதான் புரியுது. அதாவது இப்போ இப்ப போயிட்டா இவர் மேலே பழி வந்துடும்ன்றதுக்காக வேணே அந்த பையனை போய் பார்த்துட்டு இவன் போய் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவான், நம்மளுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் நம்ம போய் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துக்கலான்ட்டு அப்படி பிளான் பண்ணியிருக்காரு. பயங்கரமான வில்லன். நம்ம வந்து எல்லாமே என்ன சொல்ல, சகஜமாக தான் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது, ஒன்று ஒன்றா போக போக தான் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்கான்றதே தெரியுது. அதான் அந்த சின்ன வயசுலேயே அந்த லவ்ங்கிறது பேரண்ட்ஸ் பேச கேட்டிருந்தா கூட அவங்க கரெக்டாக இருந்திருப்பாங்க. அந்த ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான், அந்த அழகுங்கிறது எந்த அளவுக்கு நம்மளை மயக்கி யோசிக்க விடாமல் பண்ணுதுங்கிறது இதில் பார்த்தாலே தெரிஞ்சு. ஆமாம், நான் ஃபஸ்ட் ஆஃப்லாம் என்னடா அதை இப்போ எது பண்ணாலும் இவன் தான் பழி போட போதும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இவங்க நினச்சதுக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஆள் இருந்திருக்கான், கதை தடுத்தாங்க, அதையும் மீறி அந்த பொண்ணு போய் இப்படி ஆகி போச்சு. நான் கூட நினச்சேன் இப்போ இந்த அம்மாவே வந்து கொலை பண்ணிவிட்டு இவன் மேலே பழி போட்டிருக்கலாம் மேபி, அப்படி தான் நானும் சொல்கிற வரைக்கும் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் தான் இந்த முடி எடுத்து அந்த மார்க்கை மறைச்சது, அப்புறம் ஸ்கார்ப் கட்டி விட்டார். அப்படி பார்க்குறப்போ இவர் தான் வேணே பண்ணியிருக்காருன்றது உறுதியாகி போச்சு. இதில் என்னன்னா இப்போ அந்த டாக்டர் எக்ஸாமினேஷன் பண்ண வந்தார், இதெல்லாம் நோட் பண்ணாமல் என்னத்தை தான் பண்ணிட்டு போனார் அவருன்னு தெரியல. அப்புறம் என்னத்தை டெஸ்ட் பண்ணிட்டு போனார், வெறும் உயிர் இருக்கா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு போயிட்டார் போல இருக்கு.
அது டெஸ்ட் பண்ணல, உடம்புல காயம் இருக்கா, எதுவுமே பார்க்காம அப்படியே போயிட்டு இருக்காரு சைட்ல. அவருடைய தப்புமே இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் முடிவு போட்டு மறைச்சிட்டாருல, அது விலக்கி யாரும் பார்க்க மாட்டாங்கல்ல. ஆனா எனக்கு வந்து தோணுச்சு, அம்மா வந்து பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அது எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற கோவம் தானே. இதனால்தான் அவன் செத்து போயிட்டா, நல்லா இருந்தாலும் என் பேச்சு கேட்டுருக்கலாமேன்ற கோவம் தான் எனக்கும் அப்ப ஃபீல் ஆச்சு. எனக்கு அவங்க மேல டவுட்டே வரல. அதே மாதிரி அந்த அம்மாவும் வந்து எடுத்ததையும் வந்தான், இவன் தான் என்ன பண்ணியிருப்பான்ட்டு எதுவுமே சொல்ல. எல்லாத்துலையும் அந்த இடத்துல நானே கோவம் வந்துச்சு. என்னடா ஒரு பொண்ணு இறந்துக்குது, அங்கே கூட அழுவா முடி கல்லுமா நிற்கிறாங்களா, அந்த அளவுக்கு கல் மனசு ஆயிடுச்சுன்றப்ப டவுட் வந்துச்சு. ஒருவேளை இவங்களே தள்ளி விட்டுட்டு கோவத்தில் இவன் மேலே பழி போகிறதுக்கு பார்க்குறாங்களோ, அப்படி தான் நிற்கிறாங்களோன்ட்டு அப்படி யோசித்தேன். பட் கிளைமேக்ஸில் தான் தெரியுது இதெல்லாம் வர்றப்போ தான் அவங்க ஏன் அப்படி நின்னாங்கன்ட்டு. பட் ரொம்ப பொறுமையாக இருந்திருக்காங்க. அந்த சாட்சி தெரிகிற வரைக்கும் நம்ம எதுவுமே அவன் மேலே வீண் பழி போடல, ஊருக்குள்ளே யார்ட்டையும் போய் போகலாம்ல, எதுவுமே பண்ணல. அவங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. ஹஸ்பண்டு கூட இவங்க பண்ணுற வேலாம் பார்த்து அவரும் ஓடிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடச்சி அவனன்னு கடைசி வரைக்கும் ப்ரே பண்ணி ஒன்று செஞ்சு அது தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆனால் இது நம்பவும் முடியல. பட் வந்து ப்ரூஃபாக இருக்கே, இப்போ இவங்க சொல்லாமல் அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சே இருக்காது இல்லையா. இப்போ இவங்க சொல்லி ஒரு இது வந்து திரும்ப போய் எக்ஸாமினேஷன் பண்ணுறப்ப தானே தெரியுது. ஸோ அது உண்மைன்ற மாதிரி தான் வந்து. அதான் அந்த அம்மாவோட பொறுமை, அந்த அன்பு நல்லா தெரியுது. அது ஊரே தப்பாக பேசுது, பட் அவங்க அவங்க அந்த விஷயத்த ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க, உறுதியாக. ஓகே, எங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.